தமிழ்நாட்டில் வேலூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. மேட்டுப்பாளையத்தில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் மரம் முறிந்து விழுந்து மின்கம்பங்கள் சேதம். கன்னியாகுமரியில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். கொட்டாரம் பகுதியில் 2 மணி நேரத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவு. நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். கடல் சீற்றம் காரணமாக தூத்துக்குடி அருகே தருவைக்குளம் கிராம மீனவர்கள் பாதிப்பு. தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தல். ராஜபாளையம் அருகே வனத்துறையின் தடையை மீறி சென்றதால் விபரீதம். காட்டாற்று வெள்ளத்தை கடக்க முடியாமல் சிக்கி தவித்த 9 பேர் பத்திரமாக மீட்பு. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காப்பீடு அறிவிப்பு. சிறப்பு இருதய சிகிச்சை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் தகவல். இடைத்தேர்தல் பரப்புரைக்காக பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி இன்று வயநாடு வருகை. 5 நாட்கள் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க திட்டம். காலிஸ்தான் தீவிரவாதி கொலையில் அமித்ஷாவை தொடர்பு படுத்தி பேசிய கனடாவுக்கு இந்தியா கடும் கண்டனம். விளக்கம் கேட்டு கனடா நாட்டு தூதுவருக்கு இந்திய அரசு சம்மன். ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கான இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு நிறைவு. ஹேமந்த் சோரனின் கட்சி 43 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 30 இடங்களிலும் போட்டியிடும் என அறிவிப்பு. மும்பை டெஸ்டில் நியூசிலாந்து அணி 143 ரன்கள் முன்னிலை. 2வது இன்னிங்ஸிலும் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஜடேஜா அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.